சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்திய வேதம் சரித்திர வேதமே என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களை வரவேற்கிறோம். பல வருடங்களுக்கு முன்னாடி நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். அப்போ வந்து அந்த வீட்டை காலி பண்ணுறக்காக என்னுடைய கணவர் வந்து போயிருந்தாங்க. நான் எல்லா சாமானும் வந்துருச்சு. அதை திருப்பி அதை வந்து அன்பேக் பண்ணி எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை காணோம், நிறைய டாக்குமெண்ட்ஸை காணோம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் சேர்த்து வச்ச பொம்மைங்கும் போது கூட நான் சேர்த்து வச்சுருந்தேன், ஒன்றுமே இல்லை. அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து நீ நிறைய குப்பையெல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் என்னத்துக்கு, நான் எல்லாத்தையும் போட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு உணர்வை, ஒரு சென்டிமெண்ட் நம்ம வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணியிருந்திருப்போம். நிறைய பொருட்கள் இது மாதிரி காணாமல் போயிடுச்சு. சமீபத்தில் நான் வந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிறப்ப அதில் வந்து ஒரு நல்ல ஒரு மென்மையான ஒரு விதமான ஒரு பேப்பரில் செய்யப்பட்ட ஒரு உள்ளங்கை அளவு உள்ள ஒரு சிலுவை, சின்ன சின்ன கட்ட கட்டமாக போட்டிருக்கோம். ரெண்டு சிலுவை, ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ரெட் கலரு. அதில் வந்து அந்த ப்ளூ கலர் மட்டும் இருந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னு ஏற்பட்ட பரவசத்துக்கு அளவே இல்லை. இப்போ ஒருவேளை வந்து இந்த சிலுவையை வந்து நான் எங்கள் அம்மாவுடைய சந்ததியில் உள்ள அந்த அவங்க பேரம்பத்துக்கிட்ட அப்படி நான் காமிச்சிருந்தேன்னா அவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஒரு சிலுவை வந்து வீட்டில் இருக்குது, அது வந்து அம்மாச்சி பயன்படுத்தினது அப்படின்னு தான் அது மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் அந்த எங்கள் அம்மா சொன்ன ஒரு உண்மையான வரலாறு தெரியும். எப்படி என்றால், எனது தாய் எங்கள் அம்மா பள்ளியிலே படிக்கும் பொழுது மிகவும் சிரமப்பட்டு தன்னுடைய சொந்த நம்பிக்கையினால் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அவங்க மிஸ்யமானதான் சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூல் வார்டனை வந்து அவங்க வந்து உங்களை முடியவே முடியாது, நீ வந்து வேறு ஒரு இதில் மதத்தில் இருக்க, நீ வந்து இங்கே மாறிட்டேன்னா எங்களுக்கு தான் பின்னாடி கல்யாணம் பண்ணுறப்போ உனைய வந்து ஒரு இந்துவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க, அது எங்களுக்கு பாவம் அப்படின்லாம் சொல்லி முடியவே முடியான்னு இருக்காங்கனால் எங்கள் அம்மா வந்து விடாப்பிடியாக சாப்பிடாமல் அவங்க வந்து வாசலே இருந்து கடைசியாக எங்களுடைய தாத்தாகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. ஞானஸ்தானம் கொடுத்தப்ப அந்த மிஸ்யம்மா, எங்கள் அம்மா வார்த்தைப்படி மிஸ்யம்மா, அந்த ரெண்டு சின்ன அந்த தாழ்நாள் செயலுள்ள சிலுவைகளை வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஞானஸ்தானத்தின் அடையாளமாக பரிசாக கொடுத்துருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய வரலாறு பின்னணி அந்த சிலுவையில் பின்னாடி இருக்குது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி, வேதாகம தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து எத்தனையோ பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வந்து கதை இருக்கும். எல்லாத்துடைய கதையும் கூட நம்ம முழுமையாக நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சில பொருட்களில் பார்த்திங்கன்னா அதில் எழுதப்பட்டே இருக்கிறது. அந்த எழுத்துக்கள் கூட வந்து ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அப்படிப்பட்ட பல பொருட்களை கண்டுபிடித்திருக்காங்க. அதை பற்றி எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படியாக தொல்பொருள் ஆராய்ச்சி ஒரு பெரிய சாட்சியாக நமது வேதாகமத்துக்கு விளங்குமே நம்ம பார்க்க போவோம். நம்முடைய பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். நீங்களும் வந்து விவாதத்தில் எப்படி என்ன நாங்கள் பேசணுன்றதை இப்போ கண்டு கழியுங்கள். நீங்கள் சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறப்ப நெல்சன் குக் அப்படின்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியை பற்றி நீங்கள் சொன்னாங்க இல்லையா. அப்போ எனக்கு ஒருத்தருடைய ஞாபகம் வந்தது, அவரை பற்றி கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவருடைய பேர் என்னென்னா வந்து வில்லியம் ஃபாக்ஸ்வெல் அல்பிரைட். அவர் பேர் அவர் வந்து 1920 என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி தான் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி வாங்கியிருக்கிறாரு. பிஹெச்டிலாம் வாங்கின பிறகு தன்னுடைய ஆராய்ச்சியை விரிவுபடுத்தணும் அப்படின்ற கவிதை தான் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் போய் இது பண்ணுற கவிதை 1920 எருசலேமில் வந்து அங்கே அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் ரிசர்ச்ன்ற ஒரு இதில் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு தன்னுடைய ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தீசிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நமக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய தீசிஸ் என்னென்னா, ஜெர்மன் ஸ்கூல் ஆஃப் ஹையர் கிரிட்டிசிசம் தட் பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி வாஸ் ஒரு மியர் ஃபிக்ஷன், பைபிள் என்பது ஒரு புராண கதை அப்படின்னு சொல்கிற ஜெர்மன், அந்த காலத்தில் ஜெர்மானிய ஸ்கூல் ஆஃப் ஹையர் கிறிஸ்துவம் அப்படின்னு இருந்தது. எப்படின்னா ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள், அதாவது நம்ம திருமறைக்கு எதிராக அந்த கருத்துக்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஆதரவாக தான் வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதனால் இப்போ என்ன பண்ண வந்திருக்கார் அவர் அப்படின்னா, கானான் தேசம் இப்போ சொல்லப்படுற இஸ்ரேல் தேசம், அப்போ கானானியருடைய பழக்க வழக்கங்கள், இறை நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, இஸ்ரேல் மக்களுடைய எப்படி இருந்துச்சு, என்ன வித்தியாசம்னு பார்க்குறக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஏத்திஸ்ட், அவர் வந்து ஒரு வந்து நாத்திகவாதி. அவர் வந்து அப்போ அவர் வந்து அந்த ஒவ்வொன்றா அவர் வந்து தோண்டி தோண்டி அந்த அகழ்வாராய்ச்சி எடுக்கிறப்ப அவர் தான் வந்து அந்த அவருடைய காலகட்டத்தில் ஒரு பிதாமகன் மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியில் அவர் சொல்கிறாங்க. அவரை வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாகாலினுடைய தெய்வங்கள் அந்த இதெல்லாம் கானானியனுடைய ஒர்ஷிப்பு, வே ஆஃப் ஒர்ஷிப், எந்த தெய்வத்தை வழங்குறாங்கலாம் பார்த்துருக்கிறாரு. அந்த தெய்வங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு சில தெய்வங்களை பற்றி அவர் சொல்கிறப்ப சொல்கிறாரு, அந்த தெய்வங்கள் பொய் சொல்லுகின்றன, கொலைக்கெல்லாம் தூண்டுதலாக இருக்குது,
மற்ற விதமான ஒரு தீய பழக்க வழக்கம்லாம் இருந்திருக்குது கன்னட தெய்வங்களுக்கு. ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களுடைய தெய்வத்தை பற்றி நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்ப அந்த தெய்வம் வந்து வித்தியாசமாக இருக்குது வந்து அது வந்து அதுவே வந்து ஒரு பொய் சொல்கிற கிடையாது, ஒரு கொலையை இது பண்ணுற கிடையாது. அப்போ இட்ஸ் அ காட் ஆஃப் எத்திக்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கடவுளை வந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூட அவர் நினச்சிருக்காரு முதன் முதலாக இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக அவர் கண்டறிந்த உண்மை. அப்போ அவர் சொல்கிறாரு உலகத்தில் எத்தனை ஒரு மதங்கள் நம்பிக்கைகள் இருக்குது, எதற்குமே வந்து வந்து இணையாக சொல்லவே முடியாது இந்த கடவுளை வந்து. அப்படிப்பட்ட ஒரு கடவுளை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறாரு. அந்த அந்த நியாயப்பிரமாணங்கள்லாம் பார்த்துட்டு கூட மனுஷனால் இப்படிப்பட்ட இதை எழுதவே முடியாத சட்டங்கள் அவர் சொல்கிறாரு. ஏன்னா மனுஷன் வந்து ஒரு கடவுளை அவனாக உருவாக்குறான், அவனை போல் வந்து ஒரு பொய் சொல்கிற கடவுளாக ஒரு வேறு மாதிரி ஒரு தீய கடவுளாக உருவாக்குறான், அவனே ஒரு சட்டங்களை ஏற்றினா அப்படி தான் எழுதும் காட்ஸ் ரெவலேஷன் இந்த சட்டங்கள்லாம் அப்படின்னு அவ்வளோ பொழுது அவர் வந்து எழுதி தன்னுடைய எவ்வளோ நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணிய வந்து அவர் வந்து அந்த மனசு மாறி இருக்கிற அந்த அகழ்வாராய்ச்சி. அப்போ பிபிலிக்கல் ஆர்க்கியாலஜி பைபிள் தொழா பை திருமறையின் சம்மந்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து எவ்வளோ உதவி செய்து பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நிறைய இந்த மாதிரி இங்கிலீஷில் சில லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, தமிழ் அப்படின்னு வந்திருக்கா புத்தகம் ஏதாவது? நீங்கள் நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது ஆங்கிலத்தில் நீங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது, ஆனால் அது வெகுஜன மக்களுக்கு போய் கிடைக்கல. உதாரணத்துக்கு நாஸ்திக அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏத்திஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட அறிஞர்கள் வந்து காட் டைலூட்ஸ் இது மாதிரிலாம் புத்தகங்கள் நிறைய எழுதியிருப்பாங்க. அந்த புக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பயங்கரமாக விற்பனையானது அப்படின்லாம் போடுவாங்க. வேதாகம இறையியலுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கும், கடவுள் உண்மையாலுமே இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பதில் கொடுத்து புத்தகங்கள் நிறைய வெளியே வந்திருக்கு, ஆனால் அந்த புத்தகங்கள் யாருக்குமே தெரியறதில்ல. அவங்க அவங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும், ஆனால் அது வந்து யாராவது சொன்னா தான் நமக்கு தெரியுது. இப்போது இந்த புத்தகத்துக்கும் வந்து பதில் கொடுத்த புத்தகங்கள்லாம் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நம்ம பின்னாடி தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வேதாகம இதில் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வுகளை பற்றி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள் தமிழில் கிடையாது. நான் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழில் ஒரு புத்தகம் படிச்சிருக்கிறேன், கற்கள் பேசுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அது நான் நினைக்கிறேன் ஒரு 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் தமிழில் வந்திருந்தது. அந்த புத்தகம் இப்போது என்னுடைய புக் இதில் இருக்கும், பட் எனக்கு இப்போ அது ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு பேசும்போது ஞாபகம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். அதுக்கு பேரே வந்து கற்கள் பேசுகின்றன அப்படின்னு அதுக்கு புத்தகத்துடைய தலைப்பு இருந்தேன். ஆனால் சமீபத்தில் இந்த தொல்லியல் விஷயங்களை நான் ஆய்வு செய்யும்போது ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன், வேதாகம தொல்லியல் ஆராய்ச்சி அப்படிங்கிற இதில் வந்து ஜேம்ஸ் எட்வர்ட் அப்படின்றவர் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அவரே ஒரு பாஸ்டர் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஒரு போதகர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. எனக்கு பர்சனலாக அவருக்கு கூட பழக்கம் இல்லை, பட் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரை குறித்து. பட் மிகவும் ஒரு நல்ல புத்தகமாக இருக்கிறது, நிறைய விஷயங்களை அதுவும் புதிய தகவல்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த புத்தகம். ஆமாம், நல்ல படங்களோடு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. நல்ல உபயோகமான ஒரு புத்தகம். நாம் நிறைய விஷயங்களை வேறு வேறு இடத்துல கேதர் பண்ணியிருந்தோம், அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதனால் வேதாகம தொல்லியல் ஆராய்ச்சியை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உபயோகமான ஒரு டூலாக இந்த புத்தகம் நிச்சயமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல. பேர் திருப்பி சொல்லுங்க. ஜேம்ஸ் எட்வர்ட் பாஸ்டர்ன்னு நினைக்கிறேன், அதில் வெறும் ஜி ஜேம்ஸ் எட்வர்ட்னு மட்டும்தான் போட்டிருக்கு. அவர் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, தண்டர் பப்ளிகேஷன், இடிமுழக்க மக்கள் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர்லேருந்து இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. நல்ல புத்தகம், எல்லாரும் வாங்கி படிக்கணும். அது ஏன்னா நம்ம பல இடங்களில் சர்ச் பண்ணி எடுத்த விஷயங்களை அவர் ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஆத்தருடைய படம் கூட இதில் இருக்குது, அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் நல்ல ஒரு புத்தகம், தரமான ஒரு புத்தகமாக இருக்கிறது, அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருவேளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த படங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே இருக்குது. வீடியோவில் காண்பித்தாலும் அந்த படங்கள் வந்து நேரடியாக நம்ம பார்க்குற மாதிரி அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, அதனால் ரொம்ப உபயோகமான ஒரு புத்தகமாக இருக்குது. அப்போ இந்த தொல்லியல் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி தமிழில் நிறைய விஷயங்கள் நமக்கு வரலை. இன்றைக்கி நாம் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் இன்னும் புதிய புதிய தகவல்கள் இருக்குது. நம்ம வந்து வருகிற நாட்களில் இதுவரைக்கும் புத்தகங்கள் அச்சேராத ஒவ்வொரு வருஷங்களிலும் புதிய அப்டேஷனில் இருக்கக்கூடிய தொல்லியல் அந்த கண்டுபிடிப்புகளையும் நம்ம நிச்சயமாக வந்து பகிர்ந்துக்குவோம்.
ஆனால் இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் மோசே அவட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப காலம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதை அங்கீகரிக்கவே இல்லை. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி நடந்ததுக்கான வாய்ப்பே இல்லை, அது எப்படி வந்து அடிமைகளாக இருந்திருப்பாங்க, அது வந்து ஆராய்ச்சியில் இல்லாமல் போயிருக்குமா, கண்டுபிடிக்கல், ஒரு விஷயம் கிடைக்கலங்கிறதுனால பைபிளில் சொல்லப்பட்டது வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுவார், வேதத்துக்கு சாட்சிகளாக நிற்கக்கூடிய இந்த தொல்பொருட்கள் வந்து இன்னும் வந்து பூமி கடலில் காத்து கிடக்கின்றன அப்படின்ற, அதாவது கற்கள் பேசுகின்றன சொன்ன இல்லைங்களா, அது அந்த கல் வந்து பேசும் அப்படிங்கிற மாதிரி, அவைகள் கூட ஆண்டவருடைய மகிமையை பேசும் அப்படிங்கிற அது அடிப்படையில் தான். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சர்ச் பண்ணி அதை வந்து கண்டுபிடிப்பதற்காக பார்த்துருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடைச்சிருக்கிற சான்று என்ன சொல்லுதுன்னா, இந்த அடிமை முறைகள், செங்கல் செய்யும் அந்த முறைகள், அந்த வாழ்க்கை முறைகள், வாழ்வியல் முறைகள், அதெல்லாம் வந்து அந்த வேத விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பைபிளுடைய ரெக்கார்டை, பைபிளுடைய பதிவுகளோடு இன்றைக்கி ஒத்துப்போகுது அப்படின்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள் இன்றைக்கி அந்த கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் அறுத்தார்கள் அப்படிலாம் போட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து அன்றைக்கு எகிப்திய அந்த கணக்குகளோடு அந்த இதோடு நம்ம வேதாகமத்தினுடைய விஷயங்கள் வந்து ஒத்துப்போகக்கூடியதாக இருக்குது. அடிமை முறை, அந்த வேதாகமத்தில் எப்படி அடிமைகளாக அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாம் செயல்பட்டாருங்கன்றதை வேதாகமும் நமக்கு பதிவு செஞ்சு வச்சுருக்கு. அப்போ அவைகளெல்லாம் இன்றைக்கு பதிவு ஆனதுனால வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எபிரேய அடிமைகள் எகிப்திய ஃபார்வோன் இடத்துல அவங்க 400 வருடங்களுக்கு அதிகமாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆராய்ச்சி உலகம் வந்து ஒத்துக்கிட்டு வருது. ஓகே, இருந்திருக்கலாம், ஆனால் இவ்வளோ பேர் வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது தானே ஒழிய, இப்போ முதல்ல வந்து இல்லவே இல்லை, இப்படி ஒரு அடிமைத்தனமாக எகிப்தில் அவங்க போய் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாமே வந்து மாறி இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அகழ்வாராய்ச்சி காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து இந்த தகவல்கள்லாம் வந்து பைபிளுடைய உண்மைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தினேன். பொதுவாக அகழ்வாராய்ச்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு விதமான பொருட்கள் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கலைப்பொருட்கள், அவங்க பயன்படுத்தின ஒரு வெப்பனாக இருக்கலாம், ஒரு கருவியாக இருக்கலாம், இசைக்கருவியாக இருக்கலாம், இந்த பானை ஓடு சொன்னாங்க நீங்கள் அந்த மாதிரிப்பட்ட பொருட்களாக இருக்கலாம், ஒரு சுவராக இருக்கலாம். இன்னொன்று வந்து லிட்டரரி டாக்குமெண்ட்ஸ், அதாவது வடிவ இலக்கிய ஏடுகள், அந்த எழுத்து வடிவது, அதுவும் நிறையா கிடைக்கணும் அப்படின்ட்டு ரெண்டுமே சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கும், இன்னொரு இடத்துல வந்து எழுத்துக்கள் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடைக்காம இருக்கலாம், ஒன்று ஒன்று கிடைக்கும். ஆனால் நம்ம திருமறையை பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம நீங்கள் தகவலாம் நிறையா சொல்கிறாங்க, ரெண்டுமே கிடைக்குது, கிடைச்சிருக்கு, அதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. அதாவது அவங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நகரங்கள், அந்த நகரங்கள் எல்லாம் வந்து இருந்தனவா அப்படின்னா, நினைவேனா நினைவே நகரம் இருக்குது, ஊர்னா ஊர் பட்டணம் இருக்குது. இந்த மாதிரி வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பல நகரங்கள், அது இன்னைக்கு அந்த நகரங்கள் இல்லாட்டி கூட, அந்த நகரங்களை பற்றிய பதிவுகள் இல்லாட்டி கூட, அந்த நகரம் இருந்ததுக்கான ஆய்வு முடிவுகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சு வர்றாங்க. அது மாதிரி அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது எப்படிப்பட்டதுன்னா, சில அரசர்கள் வந்து இல்லவே இல்லை, இப்படி ஒரு அரசனே இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அரசன் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த மாதிரியே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசன் குறிப்பிட்ட நாட்களில் அந்த அங்கே அரசனாக அவர்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்திருக்கும். ஆமாம், இது இன்னொன்று, இது இப்போ நன்னோட சொல்ல விரும்புகிறேன். டானியல் 5வது வயதில் பெல்தேஷாத்சார் மன்னர் இருந்தார், அவர் தான் வந்து கடைசி அரசன் மாதிரி பைபிள் காமிக்குது, அது வந்து தப்பு, ஏன்னா நெபோடனஸ் தான் வந்து கடைசி அரசன் அப்படின்னா போட்டிருந்தாங்களாம். இப்போ ஆராய்ச்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தட் இது வந்து உண்மைதான். எப்படி உண்மைன்னா, அவங்க அப்பா நெபோடினிமஸ் தான், அவர் தான், ஆனால் அவன் அரசாங்கத்தை பாதியிலே விட்டுட்டு தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அவன் வந்து அவர் வந்து தொல்லியல் ஆய்வுக்கு போனாராம், அவர் தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்றாங்க. அந்த நீங்கள் சொன்னீங்களா, அந்த நெபோடினிமஸ் வந்து தொழில் ஆய்வு செய்யக்கூடிய நபராக இருந்திருக்காரு, அதனால 10 இயர்ஸ் வந்து தன்னோட மகனோட ஆட்சி பண்ணியிருக்கிறார். அப்போ மகனை அரசன் ஆக்கிட்டு அவர் வந்து தொழில் ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது வரலாறுகளில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதையே. அப்போ இன்னைக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, வேதம் அதை சரியாக பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. வேதத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து இப்படிலாம் கொஸ்டின் ஏற்படுத்தோ அப்படிலாம் இல்லை, இயல்பாகவே வரலாற்று ரியாலிட்டி என்ன நடக்குது, அதை நடந்தது, நடக்க போகிறது,
ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அந்த சமகாலத்து பதிவுகளை அங்கே பதிவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி தீர்க்க தரிசனமாக பதிவு பண்ணியிருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் அது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் இது மட்டும் இல்லை, இஸ்ரேவேலுங்கிற நாடு கிடையாது, இஸ்ரேவேலுடைய ராஜாக்கள் இருந்தது கிடையாது, அதெல்லாம் கற்பனை, வெறும் புராணம், பைபிள் சொல்லக்கூடியதான், வேறு பைபிளுக்கு வெளியே வேறு எதுவும் இல்லை, இப்படி பலதும் சொன்னாங்க. அதாவது இதே பைபிள்ங்கிற அந்த நம்பிக்கை புத்தகமாக இல்லாமல் இருந்திருந்தா உலகமே வேதாகமத்தை எடுத்து கொண்டாடி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேதாகமத்தை மாதிரி உலகத்தில் பல நாடுகளை நகரங்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய புத்தகம் வேற எதுவுமே கிடையாது உலகத்தில். பல இன மக்களுடைய அதாவது பதிவுகள் இன்னைக்கு அந்த இனம் இல்லவே இல்லை உலகத்தில். இல்லை, ஆனால் அந்த இனம் இருந்ததுங்கிறதுக்கான பதிவே வந்து பைபிள் தான் சொல்லுது. இப்படிப்பட்ட பல இனத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பைபிளை இதே வேற ஒரு புத்தகமாக இருந்திருந்தா இன்னைக்கு உலக நாடுகள் வந்து இந்த புத்தகங்களை எடுத்து கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் வேதாகமம் அப்படிங்கிறதுனால, இது ஒரு நம்பிக்கையின் புத்தகம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. அதை எடுத்து பயன்படுத்துகிறதுல இல்லை, இதை வந்து எடுத்து சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. வேறு எந்த புத்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகிமை கிடையாது. 1500 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் பல வரலாற்று செய்திகள் அடங்கியிருக்கு. பல நகரங்கள், பல இன மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்களுடைய வரலாற்று பதிவுகள் வேதாகமத்தில். அந்த ஃபாக்ஸர் வில்லியம் அவர் சொல்கிறப்ப அன்பேரலடாக இருக்குது. அதாவது எந்த ஒரு இலக்கியத்திலேயோ மற்றதுலேயோ இல்லாத ஒரு இது. அந்த ஆதியாகம 10வது அதிகாரத்தை சொல்கிறார் அவர், டேபிள் ஆஃப் நேஷன்ஸ், அதை கூட துல்லியமாக சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ வேதாகமம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லாங்களே, நம்ம வேதாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் மோவாபின் ராஜாவாக்கிய மேஷா ஆடுகள் பெருத்தவனாக இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டுகளையும் செலுத்தி வந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த மேஷாவினுடைய ஆடுகள், அதை மேஷா அப்படிங்கிற ஒரு மன்னனை வந்து பற்றி சொல்லுது. அவன் வந்து என்ன செஞ்சுருக்கான், மோவாபுடைய ராஜாவாக இருந்தான், அவன் வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருந்திருக்கான். இஸ்ரவேலினுடைய ஆகாப் ராஜாவுடைய காலத்தில் அவன் கப்பம் கட்டக்கூடியவனாக இருந்திருக்கிறான், லட்சக்கணக்கான ஆடுகளை கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான் அப்படின்றது வேதாகமும் பதிவு செய்திருக்கிற செய்தி. இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை, இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா மோவாபினுடைய அந்த ஸ்டோன் ஒன்று கிடச்சிருக்கு. மோவாபில் கிடச்ச ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு டேப்லெட்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்டோன். அதோடைய இது பார்த்திங்கன்னா 124 சென்டிமீட்டர் உயரம், 71 சென்டிமீட்டர் ஒரு அகலமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் கல். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே கிடச்சுன்னா ஜோர்டானில் கிடச்சிருக்கு, 1868. அந்த ஜோர்டானில் கிடச்ச அந்த ஸ்டோனை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதை வந்து ஒரு மிஷினரி தான் கண்டுபிடிக்கிறார் அந்த ஸ்டோனை. அது ஒருத்தன் கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டோன் வந்து நல்லா இருக்கிறனால துண்டு துண்டாக வெட்டி வித்துடலான்னு பார்த்துருக்கான். நல்ல வேலையாக கடவுள் கிருபையெல்லாம் அந்த மிஷினரி என்ன பண்ணுறாரு, அதை கண்டுபிடிச்சி பார்த்த உடனே இது ஏதோ ஒரு அவர் கொஞ்சம் அந்த பண்டைய இதில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறனால டக்குன்னு போய் பிடிச்சி அதை வந்து வாங்கி நகல் எடுத்துடுறார். நகல் எடுத்து அதை பார்க்கும்போது அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த அந்த ஸ்டோனுடைய காலம் வந்து கிமு 9வது நூற்றாண்டு, கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 9வது நூற்றாண்டை சேர்ந்த கல்லாக இருக்குது. அது ஒரு மோவாபிய மொழியில் எழுதப்பட்டிருந்திருக்கு அந்த கல். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோவாபினுடைய அரசனாக இருந்த மேஷாவை பற்றி சொல்லுகிறது. மேஷாவினுடைய இராணுவ சாதனைகள், அவன் யுத்தம் பண்ணின விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் அங்கே சொல்லியிருக்குது. அதில் அவன் என்ன இது பண்ணியிருக்குன்னா இஸ்ரவேல் ராஜாவுடைய காலத்தில் அவன் முதல்ல ரொம்ப ஆதரவாக இருந்ததும் பின்பு இஸ்ரவேலுக்கு எதிராக அவன் யுத்தம் பண்ணதும் வேதத்தில் இருக்குது. வேதத்தில் அது போட்டிருக்கு. அவன் அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறான். அவன் இஸ்ரவேலோட முதல்ல வந்து கப்பம் கட்டினதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததாகவும் அதுக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணினதாகவும் அவனுடைய வியூவில் அதை எழுதியிருக்கிறான். இப்போ வேதாகமும் ஒரு வியூவில் எழுதுது, அவன் வேற ஒரு வியூவில் எழுதியிருக்கான். ரெண்டும் நேர் எதிர் வியூவில் வந்து இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நடந்த சம்பவத்தை குறித்து வேதாகம் என்ன சொல்லுதோ அதே சம்பவம் அன்றைக்கு நடந்திருக்கிறான். அப்போ அவன் கொடுத்தது வந்து நம்ம செல்வ செழிப்பாக இருந்திருக்கிறான். அவன் வந்து நிறைய இஸ்ரவேல் ராஜாவாகி ஆகாபோடு நல்ல உறவு வச்சிருந்துருக்கிறான். அதனால் அவனுங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், கொடுத்துருக்குறான், அதை சன்மானமாக கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுத்து அவன் வந்து இருந்திருக்கிறான். ஆனால் அதுக்கு பிறகு அவன் மகன் வந்ததுக்கப்புறமா வந்து அவன் வந்து யுத்தத்துக்கு போய்
அங்கே வந்து சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அவன் வந்து ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவனுடைய அந்த மேஷா கல்லில் எழுதப்பட்டிருக்கு. யோராமுக்கு எதிராக அவன் வந்து கிளர்ச்சி பண்ணான். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கிளர்ச்சி பண்ணி அவங்ககிட்ட ஃபைட் பண்ண விஷயமும் அதெல்லாமே வந்து அந்த கல்லில் அந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கிமு 9வது நூற்றாண்டில் பைபிள் ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்கு, அதுக்கு ஆதாரமாக 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு டேப்லெட் கிடைக்குது. அது கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியான டேப்லெட்டு. சேம் விஷயத்தை ரெண்டு பக்கம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் ரெண்டு வேறு வேறு வியூவில் பதிவு பண்ணப்படுது. இது நியாயமான ஒரு விஷயம் தானே? இப்போ நாம எழுதுறாங்களோ அவங்க வியூவில் தான் அதை எழுதுவாங்க. ஆனால் நடந்த சம்பவம் உண்மையா அப்படின்னா, சம்பவம் உண்மையானது. அந்த ராஜாவுடைய காலத்தில் இஸ்ரவேலோடு அவருக்கு சம்பந்தம் இருந்தது, இஸ்ரவேல் அரசர்களுடைய கூட அவருக்கு சம்பந்தம் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் வந்து சண்டை போட்டார், சண்டையில் அவர் ஜெயிச்சார். இது இவரோட வியூவிலேருந்து எழுதியிருக்கிறார். அப்போ இது கரெக்டாக வந்து வேதாகம கணக்கோடு ஒத்து போகிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க, இப்படி பல ஆதாரங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ இது நம்ம வந்து சாதாரணமாக நம்ம சொல்லணும், அந்த மேஷாவின் ஸ்டோன் அப்படிங்கிறது, மோவாபிய ஸ்டோன் அப்படிங்கிறது மேஷாவினுடைய இராணுவ விஷயங்கள், அவனுடைய சாதனைகளை பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லில் பதிஞ்சு வைப்பாங்க. முதல்ல செப்பு பட்டயம், அது நம்ம ஊர்லலாம் செப்பு பட்டயம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஊர்களில் வந்து பொதுவாக வந்து கற்களில் பண்ணி பொறிச்சு வைக்கிறது தான் அங்கே வந்து பாணி. அதை வந்து இன்றைக்கும் நம்ம ஊர்களையும் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்கள்லாம் வந்து கல்வெட்டுகள் இருக்கிறது, வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கும். அது மாதிரி மேஷாவினுடைய அந்த கல் வந்து வேதாகம வசனங்களில் என்ன விஷயம் கோட் பண்ணியிருக்கோம் அதே விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது வேதாகமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் சொன்ன முதல்ல ஊர்களுடைய பெயர்கள் அவருடைய வாழ்வியலை உறுதிப்படுத்தக்கூடியது, அவங்க வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை உறுதிப்படுத்தும். இது ஆமாம், இது இருந்தது, இது நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தும். அதே நேரத்தில் சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்களாக இருக்கும், நபர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்களை வேதாகம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து தொல்லியல் வந்து ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ வேதாகமத்தினுடைய இப்போ வேதாகம நபர்கள், இப்போ இது நாள் வரைக்கும் தாவீது வாழ்ந்தாரான்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, மோசே வாழ்ந்தாரான்னு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு வேண்டாம், இஸ்ரவேலுங்கிற ஒரு நாடே இருந்தது இல்லை, எத்தனையோ காலங்களில் வந்து இஸ்ரவேலுங்கிற நாடு இருந்தது இல்லை அப்படிம்பாங்க, யெகோவாங்கிற ஒரு தேவன் இருந்தாரா, அப்படி பல கேள்விகளை அவங்க கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க வரலாற்றில். ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வரும்போதும் அவைகளுக்கெல்லாம் பதிலாக இருந்திருக்கிறது, அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிளாக்கை சொன்ன மாதிரி 30 ஆண்டுகள் அவர் அவருடைய வாழ்விலே அவர் வந்து சொல்வார், வேதாகமத்துக்கு எதிராக நான் ஒரு விஷயத்தையும் என்னால் பார்க்க முடியல. நீங்கள் சொன்ன அந்த அறிஞர் வந்து இது இந்த தொல்லியல் மூலமாகவே கடவுளை அவர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வச்சு பாருங்கள். அப்போ தொல்லியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேறு எந்த புத்தகத்தை காட்டிலும் வேதாகமத்துக்கு மிகவும் ஆதாரபூர்வமாக ஆதரிக்கக்கூடியதாக, வேதாகமத்தினுடைய வசனங்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக, சத்திய வேதமே சரித்திர வேதம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியதாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்குது. இஸ்ரேல் மக்களினுடைய அந்த சிறிய நாட்டு மக்களுடைய வரலாற்றை தான் நான் பார்த்து கொண்டிருக்க அப்படின்னு நினைக்காதுங்க. ஏனென்றால் அது அளவில் சிறியதாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய பெரிய அந்த வரைபடத்தை முழுவதையும் உள்ளடக்கிய சரித்திரத்தை தான் அது வந்து தன்னகத்தை கொண்டுள்ளது. எனவே இந்த இஸ்ரேல் மக்களுடைய அல்லது திருமறையினுடைய இந்த சத்திய வேதம் சரித்திர வேதமே என்று நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய விஷயங்கள் நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வந்து. எனவே அந்த நம்ம சரித்திர வேதம் சத்தியவேதம் சரித்திர வேதம் என்பதை நாம் நம்புவது மட்டுமல்லாமல் அதை நம்புவதற்கு பிறர் நம்புவதற்கு தான் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வந்து உதவுகின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களோடு வணக்கம், நன்றி.